திருச்சபை வளர்ந்திட அருள் புரி தேவா, திருச்சபை வளர்ந்திட அருள் புரி தேவா, உம் திரு சித்தம் செய்திட தயை புரி தேவா, உம் திரு சித்தம் செய்திட தயை புரி தேவா. திருச்சபை வளர்ந்திட அருள் புரி தேவா, உம் திரு சித்தம் செய்திட தயை புரி தேவா. திருச்சபை வளர்ந்திட அருள் புரி தேவா, உம் திரு சித்தம் செய்திட தயை புரி தேவா. தேவா ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தி மாடல் சர்ச், மாதிரி சபை என்ற தலைப்பின் கீழ் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:41-47 வரைக்கும் இருக்கிற பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். Acts 2:41-47 இந்த பகுதியிலே இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அற்புதமான நேரத்திலே கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று கர்த்தர் நீர் சொன்னீர். கர்த்தர் சொன்னபடியே 2000 வருஷங்களாக கர்த்தர் தமது திருச்சபையை அற்புதமாக கட்டி கொண்டு வருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தமது வார்த்தைகளை
நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையின் தலைவராக இருக்கிற ஆண்டவருடைய நாமத்திலே மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். த மாடல் சர்ச், மாதிரி சபை, மாதிரியா சபை சபை என்ற தலைப்பின் கீழ் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41-42 வசனங்களிலே நாம் வாசித்தோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எங்கே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 47வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலக அதிசயங்களை குறித்து பார்க்கிறோம். எகிப்தியர்களால் அதிசயமான பிரமிடு, கீசா பிரமிடு கட்டப்பட்டது. இத்தாலியர்களால் சாய்ந்த கோபுரம், பைசா கோபுரம் என்று சொல்வார்கள், அது கட்டப்பட்டது. சீனர்களால் பெருஞ்சுவர், கிரேட் வால் கட்டப்பட்டது. நம்முடைய இந்திய தேசத்தினால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. இப்படி பல கட்டுமானங்களை உலக அதிசயங்களாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டின திருச்சபை என்பது அதிசயங்களெல்லாம் அதிசயம். ஏனென்றால் திருச்சபை என்றைக்கு உருவானதோ அன்றிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் திருச்சபைக்கு வராத போராட்டங்களே கிடையாது. திருச்சபைக்குள்ளிருந்தும் போராட்டம், திருச்சபைக்கு வெளியிலிருந்தும் போராட்டம். திருச்சபை உதயமான உடனே யூதர்களால் திருச்சபை நசுக்கப்பட்டது, ரோமர்களால் எதிர்க்கப்பட்டது, நாத்திகர்களால் திருச்சபை பாழாக்கப்பட்டது. அநேக இஸ்லாமிய நாடுகள், புத்த நாடுகள், நம் இந்திய தேசம் உட்பட திருச்சபைக்கு அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் பல வகையிலே, பல விதங்களிலே திருச்சபை இந்த உலகத்திலே இல்லாதபடிக்கு பல எதிர்ப்புகளை தெரிவித்த பொழுதும் பாழாக்கப்பட்ட பொழுதும் இன்றைக்கும் உலக அளவிலே திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, திருச்சபைக்குள்ளிருந்தும் போராட்டம், தம்முடைய பிள்ளைகளாலே திருச்சபை கரைப்படுத்தப்படுகிறது, திருச்சபை அரிக்கப்படுகிறது, திருச்சபைக்குள்ளே எண்ணற்ற போராட்டங்கள், திருச்சபை வளராதபடிக்கு இடிக்கப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கும் திருச்சபை இந்த உலகத்திலே இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருச்சபையின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். என் சபையை நீ கட்டுவாய் என்று சொல்லவில்லை, உன் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என் சபையை நான் கட்டுவேன். திருச்சபையை கட்டி கொண்டு வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், அதற்காக தம்முடைய உதரத்தையே அவர் சிந்தியிருக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே
திருச்சபையை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த திருச்சபையை கட்டி வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு காலமும் மேற்கொள்ள முடியாது. ஒரு காலமும் பாதாளத்தின் வல்லமை, பாதாளத்தில் காணப்படுகிற சாத்தானுடைய வல்லமை, பாதாளத்தில் இருக்கிற மரணத்தின் வல்லமை, பாதாளத்தின் அழிவின் வல்லமை ஒரு காலமும் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆகவேதான் இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டும் இருந்தும் இன்றைக்கும் சபை இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஏனென்றால் திருச்சபையின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை என்றால் அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். அது ஒரு கட்டடத்தை குறிப்பிடுவதில்லை. எக்லீசியா என்கிற ஒரு கிரேக்கு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பொருள் அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட இடத்திலே கூடுகிற கூடுகைக்கு பெயர்தான் சபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையின் நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த திருச்சபையை இந்த உலகத்திலே அவர் ஸ்தாபித்தார்? திசை தெரியாத மக்களுக்கு திசை காட்டும்படிக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டது. வழி தெரியாத மக்களுக்கு வழிகாட்டும்படி திருச்சபை உருவாக்கப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக மலைமேல் உள்ள ஒரு பட்டணமாக திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. உலகத்திற்கு உப்பாக ஒளியாக ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாக, ஆறுதல் இல்லாத மக்களுக்கு ஆறுதல் வழங்கும்படியாக, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் வழங்கும்படியாக தான் திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்தாபித்தார். ஆனால் அநேக நேரத்திலே திருச்சபையானது தன்னுடைய நோக்கத்தை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய கட்டடம் இருந்தால் அது பர்ஃபெக்ட் சபை என்று நாம் சொல்ல முடியாது, மாதிரி சபை என்று சொல்ல முடியாது. நல்ல ஒரு பிரசங்கியார் இருந்தால் அது மாதிரி சபை என்று நாம் சொல்ல முடியாது. ஏராளமான மக்கள் கூட்டம் இருந்தால் அது மாதிரி சபை என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சபையை, புதிய ஏற்பாட்டு சபையை, மிகவும் ஒரு அற்புதமான சபையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இதுதான் மாதிரி சபை. இந்த சபையின் கோட்பாடுகளை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய சபையும் வளர்ச்சி அடையும். மூன்று காரியங்களை சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, புதிய ஏற்பாட்டு சபையின் சரியான மக்கள், the right people of the New Testament Church. இரண்டாவதாக, the right program of the New Testament Church. புதிய ஏற்பாட்டு சபையின் சரியான நிகழ்ச்சிகள். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டு சபையின் சரியான விளைவுகள், the right product of the New Testament Church. புதிய ஏற்பாட்டு சபையின் சரியான மக்கள், சரியான நிகழ்வுகள், சரியான விளைவுகள். The right people, the right programs, the right products. முதலாவதாக, இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் சரியான மக்கள் யார் என்று பார்க்க இருக்கிறோம். 41வது வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் இருந்தார்கள். சபையிலே 120 பேரும் ஓர் இடத்திலே ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளோடு கூட அவர்கள் மேல் வந்து அமருகிறார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பேசுகிறான். அன்றைக்கு எருசலேமிலே எல்லா மக்களும் வந்திருக்கிறார்கள்.
ஒரு பண்டிகை நாளாக இருந்தபடியினாலே பெந்தேகோஸ்தே பண்டிகையாக இருந்தபடியினாலே திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அப்போது பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அவனுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மக்கள் திருச்சபையிலே அங்கமாகிறார்கள், திருச்சபையிலே இணைகிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 பேர் எப்படிப்பட்டவர்கள்? 47வது வசனத்தை வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த 3000 பேர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையிலே உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் தகுதி, இதுதான் அடிப்படையான தகுதி. ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே இணைத்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? பலவித நோக்கங்களுக்காக மக்கள் திருச்சபையிலே இணைகிறார்கள். கல்யாணத்துக்காக திருச்சபையிலே சேர்ந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. கல்லறைக்காக திருச்சபையை தேடி வருகிறவர்கள் உண்டு. பலவித தவறான நோக்கங்களுக்காக, ஒரு சில உதவிகளுக்காக திருச்சபையிலே இணைகிறவர்கள் உண்டு. ஒரு சில சலுகைகளுக்காக, நன்மைகளுக்காக திருச்சபையிலே சேருகிறவர்கள் உண்டு. தங்களுடைய தாழ்ந்த திறமைகளை வெளிப்படுத்தும்படியாக திருச்சபைகளை தேடி வருகிறவர்களும் உண்டு, திருச்சபைகளில் இருக்கிறவர்களும் உண்டு. தவறான நோக்கம், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருச்சபையிலே சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு திருச்சபையானது தரம் இழந்து காணப்படுகிறது, தன்னுடைய சாரத்தை இழந்து திருச்சபை காணப்படுகிறது. திருச்சபைக்கு சேருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் இருக்கும் பொழுதுதான் தேவ சமூகம் காணப்படும், திருச்சபை சரியான பாதையிலே செல்லும். திருச்சபைக்கு பொருத்தமான மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படுகிறது எப்படி? ஏபிசி, அக்செப்ட், பிலீவ், கன்ஃபஸ். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும். இயேசுவையும் விசுவாசிக்கிறேன், உலக மற்ற காரியங்களையும் விசுவாசிக்கிறேன் என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறேன், கன்ஃபஸ், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்பின அனுபவம் இருக்க வேண்டும், மறுபிறப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காமல், இயேசு கிறிஸ்துவை பூரணமாக விசுவாசிக்காமல், இயேசுவை நம்பாமல் அவரை அறிக்கையிட வேண்டும், இந்த உலகத்துக்கு அறிக்கையிட வேண்டும். அநேக மக்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ரெண்டு வித பெயர்களோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். திருச்சபையில் ஒரு பெயர் இருக்கும், அரசாங்க பதிவேட்டில் ஒரு பெயர் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உலகத்துக்கு இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிக்கையிட முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையிலே இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அப்பொழுதுதான் திருச்சபை வளர ஆரம்பிக்கும். இரண்டாவது இன்னொரு காரியம், சரியான நிகழ்ச்சிகள், the right programs. வாசிப்போம் 42வது வசனம். இங்கே அந்த புதிய ஏற்பாட்டு சபையின் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். என்னென்ன நிகழ்ச்சிகள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதல், இதெல்லாம் நிகழ்ச்சிகள், புதிய ஏற்பாட்டு சபையின் நிகழ்ச்சிகள். முதலாவது என்ன செய்தார்கள்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அருமையான தேவனை பிள்ளைகளே, உபதேசம் மிக மிக அவசியம். இன்றைக்கு உபதேசத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் நடக்கும், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ரெண்டு அவர் மூன்று அவர் நடக்கும். ஆனால் உபதேசம் என்று வரும்போது டைம் ஃபிக்ஸ் பண்ணி விடுவார்கள், 20 நிமிஷம், 10 நிமிஷம் இல்லைங்களா? ஆகவேதான் இன்றைக்கு சபை வளர்ச்சி அடையாமல் எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் மாத்திரமே ஒரு எழுப்புதல் அடைந்த மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது என்ன சொன்னார்? 28வது அதிகாரம் அந்த கடைசி வசனம், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், மாத்திரமல்ல நான் உங்களுக்கு உபதேசித்தவைகள் யாவும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள், ஆண்டவருடைய போதனைகள் நாம் உபதேசிக்கப்பட வேண்டும், அந்த உபதேசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். அநேக நேரத்தில் போதனை உபதேசம் என்று வரும்பொழுது அநேகருக்கு சோர்வு ஏற்படுகிறது, அநேகருக்கு தூக்கம் வருகிறது, அதற்கு அடையாளமாக கோட்டாவி வருகிறது, உபதேசத்தை உதாசீனப்படுத்துகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உபதேசம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ரட்சிக்கப்படுவது அது ஆரம்ப நிலை, அதோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிவடைந்து விடுவதில்லை. ரட்சிப்பை குறித்து வேதம் 3 நிலைகளிலே பேசுகிறது. பாவத்திலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவது அது ஆரம்ப நிலை. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உடனே பாவ தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை காணப்படுகிறது. மாத்திரமல்ல பாவ வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலிருந்து அனுதின ரட்சிப்பு நமக்கு தேவை. பாவ பிரசன்னத்திலிருந்து ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட போகிறோம், அதற்காக நாம் செயல்பட வேண்டும். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கடந்த கால ரட்சிப்பு, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை நிகழ்கால ரட்சிப்பு, பாவ பிரசன்னத்திலிருந்தே விடுதலை அது வருங்கால ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும், உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தும் பெருங்காற்று வீசியும் அந்த வீடு அழிந்து போகாது, அது நிலைத்திருக்கும். ஏன் என்றால் அது கண்மலையாகிய வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு. வசனத்தின் மேல் கட்டப்படாத வீடு எப்படிப்பட்ட வீடு? மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. பெருமழை வந்தவுடனே அந்த வீடு இடிந்து அழிந்து போகும். அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். கண்மலையாகிய இந்த உபதேசத்தின் மேல் நாம் கட்டுகிறவர்களாக, நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபதேசம் தான் நம்முடைய அன்றாட போராட்டத்திலிருந்து ஜெயம் பெறுவதற்கு நமக்கு துணை செய்யும். வாரத்துக்கு ஒரு முறை வசனத்தை கேட்பதல்ல, தினந்தோறும் கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மீது ஒரு ஆசை, ஆர்வம், நாட்டம் உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் அனுதின வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியும், அனுதின வாழ்வின் சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எது உண்மை நமக்கு தெரியாது, எது அக்கறைக்கு நம்மை கொண்டு போய்விடும் தெரியாது. இந்த வசனத்தை முழுவதுமாக சார்ந்து கொண்டால் நாம் அக்கறைக்கு செல்ல முடியும். அல்லேலூயா. இதைதான் ஆதி திருச்சபை மக்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய உபதேசத்திலே உறுதியாய்
தரித்திருந்தார்கள். அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம்? அந்நியோன்யம், ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். சபையிலே நாம் ஐக்கியமாக இருப்பது, அந்நியோன்யமாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த புதிய ஏற்பாட்டு போதனைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் புத்தி சொன்னார்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணினார்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜபித்தார்கள், ஒருவரை ஒருவர் தாங்கினார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். திருச்சபையானது இப்படி ஐக்கியம் கொள்ளுவதற்கு முயற்சிகளை எடுத்தால், ஒருவரை ஒருவர் கனம் பண்ண, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க, இப்படி நாம் ஐக்கியம் கொள்ளுவதற்கு முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த திருச்சபை வளர ஆரம்பிக்கும். திருச்சபையானது வளர ஆரம்பிக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு வருவோம். ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இப்படி ஐக்கியமா இருக்கும் பொழுது திருச்சபையானது வளர ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அங்கே சகோதரரை கண்டோம், வேண்டிக் கொண்டார்கள், இருந்து போனோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த சகோதரர்களை பவுல் கண்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். இந்த பவுல் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். கப்பல் ஒரு புயல் காற்றிலே அகப்படுகிறது. யூரோக்ளித்தன் என்கிற ஒரு புயலிலே அகப்படுகிறது. 3 இரவும் பகலும் புயல் காற்று. சூரியனை பார்க்க முடியவில்லை, சந்திரனை பார்க்க முடியவில்லை. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்று போனது என்று பவுல் எழுதுகிறான். இப்படி கலக்கமடைந்து பயமடைந்து சோர்ந்து போன நேரத்திலே தேவனுடைய கிருபையினாலே எப்படியோ அந்த கப்பல் மீட்கப்பட்டு கரையை சேருகிறது. கீழே இறங்குகிறான். உடனே சகோதரர்களை எல்லாம் பார்த்த உடனே பவுல் என்ன செய்கிறான்? தைரியம் அடைகிறான். அவனுக்குள் ஊக்கம் வருகிறது. அவனுடைய கலக்கம் மறைந்து போகிறது, அவனுடைய சோர்வு மறைந்து போகிறது. இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஐக்கியம், அந்நியோன்யம். ஆதி திருச்சபை இப்படித்தான் வளர்ச்சி அடைந்தது. கண்டதும் களிப்பு, ஒருவரை ஒருவர் பார்த்தவுடனே மகிழ்ச்சி, வீடுகள் தோறும் விருந்து. இப்படி வாழ்ந்த மக்கள், ஐக்கியமாயிருந்த மக்கள். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம், அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிற்று. 46 வசனத்தில் வாசிக்கிறோம், 2 அதிகாரம் 46 வசனத்தில், போஜனம் பண்ணி பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் அவர்கள் போஜனம் பண்ணி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள், அந்யோன்யத்திலே உறுதியாக இருந்தார்கள். இப்போது 3 பார்க்கிறோம், அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 2 வகையான அப்பம் பிட்குதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாதாரண உணவு, நாம் உண்ணுகிற சாதாரண உணவு, யூதர்களின் அந்த பிரதான உணவு அப்பம். அதை வீடுகள் தோறும் அவர்கள் உண்டார்கள். அடுத்ததாக கர்த்தருடைய பந்தி, தேவனுடைய திருவிருந்து. நாம் மாதத்துக்கு ஒரு முறை அனுசரிக்கிறோம் இல்லைங்களா, அதை கூட அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். இப்போ வீடுகள் தோறும் அப்பம் பிற்று ஒருவரை ஒருவர் போஷித்து ஆதரித்து அந்யோன்யமாய் வாழ்ந்தார்கள், அப்பம் பிட்டு வாழ்ந்தார்கள். 4 நாம் வாசிக்கிறோம், ஜபம் பண்ணுதலில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டார்கள்,
உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள், அந்யோன்யத்திலே உறுதியாயிருந்தார்கள். நான்காவதாக பார்க்கிறோம், ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஃப்ளேவியஸ் ஜோசிபஸ் என்கிற ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் முதலாவது நூற்றாண்டு திருச்சபை மக்களை குறித்து ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார். அவர் 50வது ஆண்டிலே வாழ்ந்தவர், கிபி 50வது ஆண்டிலிருந்து வாழ்ந்தவர், சரித்திர எழுத்தாளர். அவர் என்ன எழுதுகிறார், ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் பண்ணுவார்களாம், காலை, மதியம், மாலை, இரவு நேரம். ஒவ்வொரு ஜபமும் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக அவர்கள் ஜபித்தார்களாம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஜபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தபடினாலே ஆதி திருச்சபை அது வல்லமையுள்ள திருச்சபையாக காணப்பட்டது, டைனாமிக் திருச்சபையாக அது ஒளிர்ந்தது. சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர் ஒரு திருச்சபை ஆரம்பித்தார். அந்த திருச்சபையில் ஏறக்குறைய 5000 பேர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அந்த திருச்சபையின் பேஸ்மெண்ட்ல ஜபிக்கிறதற்காகவே 100 பேரை அவர் ஏற்படுத்தியிருந்தார். 24 மணி நேரமும் அவருடைய ஊழியத்துக்காக, திருச்சபைக்காக ஜபித்து கொண்டே இருப்பார்களாம். ஆகவேதான் சார்லஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கிகளின் இளவரசனாக அவர் திகழ்ந்தார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய பிரசங்கங்கள் இன்றைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆம் பிரியமான தேவனை பிள்ளைகளே, நாம் ஜபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், அந்யோன்யத்திலே, உபதேசத்திலே, அப்பம் பிட்குதலிலே உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியாக அதன் விளைவு என்ன, த ரைட் ப்ராடக்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச், இதனுடைய விளைவு என்ன என்று நாம் பார்க்கும்பொழுது, அவர்கள் அன்பாயிருந்தார்கள், அன்பு வெளிப்பட்டது. மாத்திரமல்ல, அவர்கள் சாட்சியாயிருந்தார்கள், சாட்சி வெளிப்பட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள். பாத்தீங்களா, சரியான மக்கள் சரியான நிகழ்வுகளை நாம் கை கொள்ளும் பொழுது சரியான விளைவுகள் ஏற்படும். என்ன விளைவு, அன்பு ஏற்படும். சபைக்குள்ளே அன்பு உண்டாகும், குடும்பங்களுக்குள்ளே அன்பு உண்டாகும், அன்பு வெளிப்படும், சாட்சி வெளிப்படும். அதன் வாயிலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படுவார். ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஜான் சாப்டர் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், நீங்கள் அன்பாயிருந்தாலே போதும், அதனாலே மற்றவர்கள் என்ன செய்வார்கள், என்னுடைய சீஷர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் அன்பாயிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்கள் கிறிஸ்தவத்திலே செய்யப்படுகிறது. சகோதர சிநேகத்தை குறித்து வேதத்திலே 44% வசனங்கள் உண்டு, ஆனால் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. சகோதர சிநேகம் எப்படி வளர்க்கப்படுவது, எப்படி ஒருவரை ஒருவர் நேசிப்பது, தேவனுடைய 2வது பிரமாணமாகிய உன்னை நேசிப்பது போல பிறனை எப்படி நேசிப்பது, பிறனை எப்படி நேசிப்பது என்பது மக்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் வேதத்திலே 4% வரங்களை குறித்த வசனங்கள் உண்டு. வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள், வியாக்கியானம் பண்ணும் வரங்கள், சுகமளிக்கும் வரங்கள், இவைகளை குறித்து 4% வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே உண்டு. இவைகள் இந்த நாளிலே முக்கியத்துவம் பண்ணப்படுகிறது. வல்லமை முகாம்கள், அக்னி அபிஷேக முகாம்கள், இப்படி பலவித முகாம்கள், பலவித செமினார்கள், பலவித கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்பை உருவாக்க எப்படி அன்பாக இருக்க வேண்டும், சகோதரரை எப்படி சிநேகிக்க வேண்டும்,
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த சகோதர சிநேகத்தை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை குறித்ததான உபதேசம் இன்றைக்கு குறைவு. ஆகவேதான் திருச்சபை வளர்ச்சி அடைவதில்லை. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பவுல் அநேக வரங்களை குறித்து பேசுகிறார். அந்த கடைசி வசனத்திலே பவுல் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 12 கடைசி வசனம் இப்படி இருக்க நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் வரங்களை குறித்து எழுதுகிறார். தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், சுகமளிக்கும் வரங்களை விரும்புங்கள் என்றெல்லாம் எழுதிவிட்டு பிறகு கடைசியாக என்ன எழுதுகிறார் தெரியுங்களா? இன்னும் அதிக மேன்மையான வழியை, இவைகளை விட இன்னும் மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 13வது அதிகாரத்தை எழுதுகிறார். 13வது அதிகாரம் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? அன்பை குறித்து. இந்த அன்புதான் மேன்மையான வழி. திருச்சபை அன்பாயிருக்கும் பொழுது, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபை வளரும், திருச்சபை வளர்ச்சி அடையும். பிறகு என்ன எழுதுகிறார்? அந்த மக்கள் சாட்சியாக இருந்தார்கள். மக்கள் எப்படி இருந்தார்கள்? சாட்சியாக இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த ஆதி திருச்சபை மக்கள் சாட்சிகளாயிருந்தார்கள், உண்மையான சாட்சிகளாயிருந்தார்கள். உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று என்று அல்ல, அவர்கள் உண்மையான சாட்சிகளாயிருந்தார்கள். ஆகவேதான் மக்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்று இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாட்சியாயிருப்பது மிக மிக அவசியம். நாம் சாட்சி இழந்து போனால் நாம் கிறிஸ்தவத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைய முடியாது. இன்றைக்கு இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சபையிலே ஒருவித வேஷம், வீட்டிலே ஒருவித வேஷம். நாம் கற்றுக்கொண்டவைகளை அபியாசப்படுத்துவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மாலே தேவனுடைய வசனத்தை கூட தெளிவாக அறிவிக்க முடியாது, சாட்சியாக அறிவிக்க முடியாது. இந்த திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்கள்? அன்பாயிருந்தார்கள், சாட்சியாயிருந்தார்கள், திருவசனத்தை எல்லா இடத்திலும் அறிவித்தார்கள். அதன் விளைவுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், 5000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், எருசலேமை தங்களுடைய போதகத்தினாலே நிரப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களின் தொகை பெருகினது. காரணம் என்ன? அவர்கள் சரியான மக்கள், சரியான காரியங்களை கை கொண்டவர்கள், உபதேசத்திலே உறுதியாயிருந்தார்கள், அந்யோன்யத்திலே உறுதியாயிருந்தார்கள், அப்பம் பிட்குதலிலே உறுதியாயிருந்தார்கள், ஜபம் பண்ணுதலிலே உறுதியாயிருந்தார்கள். அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள், எல்லாரிடத்திலும் அன்பாயிருந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஆகவேதான் சீஷர்கள் கூட்டம் பெருகினது. இன்றைக்கு ஏறக்குறைய 300 கோடி மக்கள் உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக வழிபடுகிற கூட்டம் 300 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும், நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய உபதேசத்திலே அந்யோன்யத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விதமாக நம்முடைய திருச்சபையானது தேவனுடைய வசனங்களை கை கொண்டு வளர்ச்சி அடைய தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.